செந்தில் அமுதா சீரியல் April 20 நாளைக்கு நான் எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, குமரேசன் வந்து அமுதாவை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு உன் புருஷனுக்கு பரீட்சை, இப்படி அவன் எழுத போகிறான் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அன்னலக்ஷ்மியாக அமுதாவும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ நம்ம மாணிக்க சொல்கிறார், இங்கே பார்த்தா அழுகாத, நல்லவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும், இவன் எவ்வளோ வேணாலும் ஆடிக்கிட்டோம், கடைசியில் நம்ம தான் ஜெயிப்போம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம குமரேசன் சொல்கிறாரு, நானும் பார்த்துறேன் அவன் எப்படி எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியும் குமரேசனும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த நேரை பார்த்து யார் வராங்கன்னா நம்ம பாட்டி வராங்க. பாட்டியை பார்த்ததோடு நம்ம குமரேசன் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்னலக்ஷ்மி சொல்கிறாங்க, இது மாதிரி பாம் வச்சது நம்ம செந்தில் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் பிடிச்சு கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, ஓ அப்படியா, அதுக்கான ஆதாரத்தை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட எல்லாருமே சமயாதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அன்னலக்ஷ்மி சொல்கிறாங்க, எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு. அப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரேசனும் பழனியும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. அங்கே வந்துட்டு பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா, போலீஸ்கிட்ட, என்னடா நீ அவ்வளோ பெரிய ஆளாகிட்டியா, நீ எப்படி இருந்தானே எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாரு இந்த செந்தில் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அவர் மேலே தப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு நீ லஞ்சம் வாங்கின பாரு, அந்த வீடியோ என்கிட்டே இருக்குது, யாருக்கிட்டனே தெரியும்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ் பயப்படுறாரு. அப்போ நம்ம பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ யார்கிட்ட லஞ்சம் வாங்கின, இந்த ரவுடிங்கெல்லாம் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டு எல்லாமே என்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ செந்தில ரிலீஸ் பண்ணலைன்னா அப்புறம் நான் ஓ மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் வந்து செம்மையாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் வந்துட்டு, பாட்டி நீங்கள் இங்கே இருக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு செந்திலே, நாளைக்கு நீ பரீட்சை எழுத போகணும், உன்னை நான் காப்பாற்றிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரேசன் சொல்கிறாரு, இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாம் வச்சது அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன பேச்சு அப்படின்னு. அப்போ நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரவுடிகளில் ரெண்டு பேருமே செம்மையாக அடி அடி நடிக்கிறாங்க, அடித்து யாருன்னு சொல்லுங்கடா, யார்டா அவங்கள்ட்ட காசு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ரவுடிங் என்ன பண்ணுறாங்கன்னா, அடி வலி தாங்க முடியாமல் குமரேசனையும் பழனியையும் கை காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டு சொல்கிறாங்க, இப்போ புரியுதா யார் வந்து அந்த பாம்பை வைக்க சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, சரிங்க நாங்கள் அவங்களையே அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் கிட்டே, இங்கே பாருங்கள் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரேசனையும் பழனியையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. இந்த ப்ரோமோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் டிஃப்ரெண்ட்டான அப்டேட்ஸ் வேணும்னா அரும ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.